சாப்பிட்டோம். என்னடா இந்த அர்ச்சகர காணோம்? அர்ச்சகர் எப்ப வர்றது, மந்திரம் எப்ப சொல்றது, நம்ம வயிறு எப்ப நிறையிறது? ஏய் அங்க பாருங்கடா, என்னடா நைவேத்தியத்தோட நம்பி வந்துட்டு இருக்கா? அதானே அர்ச்சகரும் அவனை நம்பி எப்படி இந்த பிரசாதத்தை குடுத்து விட்டாரு? ஏய் அவன் வர்றது நல்லதுதான், அவனுக்கு மந்திரமே தெரியாது, போன வேகத்திலயே வந்துருவான்ல. ஒரே கமகமன்னு வாசனையா இருக்கே, மண்ணி நிறைய பச்சனை செய்து குடிச்சாளா? இருக்கு இருக்கும், பையன் முதல் முதல் பூஜைக்கு வரான்ல, என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். இதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுறதுக்கு. படிச்சதெல்லாம் நமக்கு வாச சாமிக்கு பிழங்காத பையன், சின்ன பையன் தானே. தம்பி நம்பி குறுக்கள் வெள்ளையாப்பா, இன்னைக்கு நான் தான் பூஜை செய்ய போறேன். ஏன் நீங்க அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்களா? அத நீயே செஞ்சிருப்ப. சும்மா இருங்க, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், சின்ன பையனை விட்டு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களே, நாமளே செய்து போவாங்க. அப்பா சொல்ற மாதிரி மந்திரம் தெரியாது, நான் சொல்லிண்டதா நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்ச, இவெல்லாம் உன்னை பொல்லா பிள்ளையர்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா, சக்கரை பொங்கல், அதிர்சம், கொழுக்கட்டை, உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு, வந்து சாப்பிடு. தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோச்சுப்பா, அப்பா அடிப்பா. சாப்பிடு பிள்ளையா, சாப்பிடு. இதெல்லாம் நீ சாப்பிடலன்னா நான் உன் மேல முட்டிண்டு செத்துப்படுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? கொண்டு வந்த பட்சணத்தை பூராவும் இவனே தின்னுபிட்டு
பிள்ளையார் சாப்பிட்டதா போய் சொல்றான். ஏண்டா கண்ணா அப்படியா சொன்ன? ஆமாமா பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமான போய் சொல்றானு. அப்படி எல்லாம் சொல்லாதே, குழந்தைகிட்ட பொறுமையா கேட்டா உண்மையை சொல்லுவா. கண்ணா நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டா. என்னடா நடந்தது உண்மையை சொல்லிடு. ஐயோ பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ அதையே சொல்லி சாதிக்கிறானே. கண்ணா பட்சணத்து கிழேழு போட்டியா இல்ல யாரானு பரிச்சு போயிட்டாளா? உண்மையை சொல்லிடுறா. ஏமா நீயும் பிராணன் வாங்குற, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த வயசுல பெத்த தாவப்பட்டே பொய் சொல்றானே. இருபது வருஷமா சாஸ்திர சம்பிரதாயத்தோட நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையாருக்கு எனக்கு தரிசனம் தராத பிள்ளையா இவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா? இத்தனை வருஷமா நேம நிஷ்டியோட நான் பிரசாதத்தை நைவேத்தியமா காட்டிட்டு இருக்கேன், அதை ஏத்துக்காத பிள்ளையா ஓம்னு கூட சரியா சொல்ல தெரியாத ஓம் பிள்ளையான்னு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டாரா? ஏத்துட்டாரா? போய் சொல்றாண்டி, ஓம் புள்ள போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் பிள்ளையாரப்பா. நம்பி என்னப்பா? என்னப்பா இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிடும். நிஜமா தாண்டா. இந்த அப்ப சரி நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க போயிட்டு வா. ஐயா இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க கையாலதான் சாப்பிட போறாரு. பாத்தியா இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான், வந்து சாப்பிடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பாவே இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண சொல்லி அமிச்சாரு. நேரமா இருக்கு, வந்து சாப்பிடு. கூப்பிட்டு இருக்க, நீ படுக்க பேசாம இருக்க, வந்து சாப்பிடு. பிள்ளையரப்பா பிள்ளையரப்பா ஏன் வர மாட்டீங்கற? நேத்து வந்து சாப்பிட்டு போனல, அதே மாதிரி இன்னைக்கும் வாய. இப்ப நீ வரல, நான் நேத்து மாதிரி முட்டிப்பேன். குழந்தாய் வேண்டும். கிளியரப்பா வந்துட்டியா? நீ எங்க வரமாட்டியோ நினைச்சேன். நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பச்சனத்தெல்லாம் சாப்பிட்டல, யாருமே நம்பல. அப்பா நீ அடி அடின்னு அடிச்சாரு. என்னை அடிக்கிறச்ச நீ வந்து தடுத்திருக்கலாம்ல. சாப்பிடுது நீ, அடி வாங்குது நானா? சரி சரி வந்து சாப்பிடு, நீ ரொம்ப பசியோட இருப்ப.
நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி, நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக் கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே என்ன மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க. அவ்வாறே ஆகட்டும் நம்பி. வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்த ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும். தேவாரம் திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக. தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும்.